நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் ரெக்ரூட்மெண்ட் 2020 வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகுலர் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு 67 போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அகமத் நகர்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு. இந்த வேலை வாய்ப்பு என்ன, போஸ்ட் நேம் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் எவ்வளோ, சேலரி டீடெயில் எவ்வளோ, செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, அப்ளை பண்ணுறதுக்கான டேட் அப்போ இதெல்லாம் அறிந்து கொள்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா நோட்டிஃபிகேஷன் மொபைலுக்கு வரும். இப்போ நம்ம போஸ்ட் நேம் பார்க்கலாம். போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா குக்கு வார்டு சகாயிக்கா போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்பான போஸ்ட்டுக்கான வேகன்சியும் அறிவிச்சிருக்காங்க. 67 போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் டு எனி டிகிரி, அதாவது 10th தொடங்கி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்க வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் வந்து முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 18 25 வயசுக்குள்ளே இருக்காங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேட்டகரி வந்து 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. செக் அபீசல் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட். சேலரி டீடெயில் பார்த்தீங்கன்னா பெர் மந்த் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பே லெவல் 19900 வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க பெர் மந்த்துக்கு. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடக்கும், ஃபிசிக்கல் டெஸ்ட் நடக்கும், ட்ரேட் டெஸ்ட் நடக்கும், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆல் கேட்டகரி 100 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாருக்குமே 100 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 18/6/2022 ஜூன்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 1/8/2022 ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தோன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கிளியர் பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்பு வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணுறக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி அதுக்கு தேவையான சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணி 1 டைம் நீங்கள் 2 டைம் செக் பண்ணி இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க.